நான் டாக்டர் மணிமொழி சொல்றேன். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ரெக்கவரியில என்னென்ன சிம்பிளா சில ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து வீட்லயே நம்ம எடுக்கணும். அது வந்து நுரையீரலுடைய நம்மளுடைய அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை, ஆக்சிஜன் அதனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை. இந்த பலூனு ஊதுறது அது நம்ம இது பண்றதுதான். கூடிய அந்த லங் கெப்பாசிட்டி அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த பலூனிங் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம ஜாலியாக வீட்லேயே ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்றது அடுத்த கேள்வி. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 10 தடவை ஊதுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், சிம்பிளானது ப்ரீத், மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக வெளியில் விடுறது. இது வந்து செகண்ட். மூச்சை முதல்ல உள்ளே இழுக்கிறோம், அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணுறோம். அது வந்து 10 செகண்ட், 8 செகண்ட், 6 செகண்ட், உங்களால் எவ்வளோ முடியுதோ. 4 செகண்ட் தான் என்னால் முடியுதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட் 4 தான் என்னால் ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 நாள் கழித்து பண்ணும்பொழுது ஒரு 6 செகண்டு நீங்கள் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்னா நல்லது. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி 3வது எக்ஸசைஸ் வந்து இதை வச்சு, இது வந்து மூச்சை உள்ள இழுக்கிறது முதல்ல எடுத்தோடனே நேராக பிடிச்சி உள்ள இழுக்கணும். உள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் 1 மினிட் இல்லைன்னா ஒரு 90 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுங்க. அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இன்னொரு அதே மாதிரி ஒரு 90 செகண்ட்ஸ் கொடுங்க. நுரையீரல் சுருக்கம் அட்லக்டைசிஸ் அப்படின்னு சொல்கிறது, அட்லக்டைசிஸ் வராமல் நம்ம இதை தடுக்கலாம். ஸோ இதனால் லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் வீட்டிலையே ஒரு பேஷண்ட்டு அவங்களாவே வீட்டிலையே இதை செய்து கொள்ளலாம். இதை செய்ய செய்ய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வணக்கம்.